ஃப்ரெண்ட்ஸ், நகோபிநாத் வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு KTM டியூக் 200. இது என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி வந்து பேட்டரி மாற்றிருக்காங்க. பேட்டரி போச்சு சொல்லிட்டு பேட்டரி மாற்றிருக்காங்க. பேட்டரி மாற்றி ஒரு 2 நாளில் மறுபடியும் பேட்டரி டவுன் ஆகிடுச்சு, வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இந்த வண்டி வந்து பேட்டரி பவர் இல்லைனா வண்டி ஓடாது. இது ஏன் இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ரீசார்ஜ் வோல்டேஜ் இதில் வரல, அதுதான் ப்ராப்ளம். நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம ரீசார்ஜ் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுறோம். மல்டிமீட்டரில் DC20 செட் பண்ணி வச்சுட்டு ரீசார்ஜ் வோல்டேஜ் பார்க்குறோம். 12.43 தான் வருது. வண்டியை ரைஸ் பண்ண எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வண்டியை ஃபுல் ரைஸ் பண்ணால் கூட 12.80 மேலே போகல. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 14.25 வோல்ட் வரணும். அதாவது 14.5 வோல்ட் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் இது வந்து பேட்டரி ரீசார்ஜ் ஆகும். இந்த வண்டியில் வந்து பேட்டரி புதுசு, அதனால் பிரச்சனை இல்லை, பேட்டரி மேலே டவுட் இல்லை. அடுத்து நம்ம இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு, இது எப்படி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சி இது கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பற்றி நிறைய நம்ம பஜாஜ் வண்டியில் வீடியோ பார்த்துருப்போம், ஹீரோ ஹோண்டாவோட வீடியோ பார்த்துருப்போம், KTMோட வீடியோ தான் ஃபஸ்ட்டு. அதனால் KTM பைக்கில் எப்படி நம்ம ரீசார்ஜ் வோல்டேஜ் வரலன்னா எப்படி நம்ம செக் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது டேங்க்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நமக்கு ரெக்டிஃபயர் எல்லாமே வந்து டேங்க் கடியில் தான் வரும். நம்ம டேங்க்கை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம டேங்க்கை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த வண்டியோட ECU, இந்த வண்டியோட ஃபுல் கண்ட்ரோல் இதில் தான் இருக்கும். ECM போர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த வண்டியோட மூளைன்னே சொல்லலாம், பிரெயின். இந்த வண்டியோட பிளாஸ்டிக் டேங்க்கும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா டேங்காவது மெட்டலில் கொடுப்பாங்க, ஆனால் இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். இப்போ நம்ம டேங்க்கை தனியாக எடுத்து வச்சுருவோம். கரெக்ட், வண்டிலேருந்து கரெக்டத்தால் சும்மா அப்படி வெளியே எடுத்து வச்சுருவோம். ஏன்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் தனியாக வச்சுருவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இதுதான் வந்து ரெக்டிஃபர்னு சொல்லுவாங்க, RR unit. இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தான் இது. RR unit வரக்கூடிய சாக்கெட் இது, இன்புட் சாக்கெட்டு. மேக்னட் காயிலேருந்து வரக்கூடிய சாக்கெட்டு இந்த சாக்கெட் தான் இது. இதில் 3 yellow color லைன் வரும். இது நம்ம வழக்கமாக நம்ம பஜாஜ் வண்டிங்களில் ராயல் என்ஃபீல்டில் வரக்கூடிய அதே மெத்தட் தான். 3 phase line 3 lines வரும், yellow color லைன். இந்த லைன் நம்ம எப்படி செக் பண்ணோன்னா, மல்டிமீட்டர் வச்சு இதில் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம். அடுத்து இந்த லைன் வந்து ஒன்று டச் பண்ணால் ஸ்பார்க் வரணும். ஒரு ஒயரில் டச் பண்ணி பாடியில் டச் பண்ணால் ஸ்பார்க் வரக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஒன்னோட டச் பண்ணும்போது ஸ்பார்க் வந்துச்சுன்னா ஓகே, காயில் நல்லா நடத்தும். அதே மாதிரி பாடியில் டச் பண்ணும்போது ஸ்பார்க் வந்துச்சுன்னா காயில் போயிடுச்சு நடத்தும். இப்போ நம்ம இந்த 3 wire எந்தெந்த ஒயர் எப்படி செக் பண்ணி பார்த்துருவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம காயில் பேட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒயரை கழட்டிருக்கோம். அதில் ஒரு துண்டு ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ஒயரை இன்னொரு எண்டு உள்ள காயிலோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பார்க் வருதுங்களா? பக்கத்து ஒயரோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பார்க் வருது. ஓகே, இப்போ காயிலேருந்து வோல்டேஜ் வருது. ஆனால் காயில் ஷார்ட் ஆகிறது எப்படி கண்டுபிடிச்சதுன்னா, இப்போ அந்த ஒயர் அப்டேட் வந்து பாடியில் டச் பண்ணணும். பாடியில் டச் பண்ணால் ஸ்பார்க் வரக்கூடாது. இது மாதிரி ஸ்பார்க் வந்துச்சுன்னா இந்த காயில் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அடுத்த காயில் பார்ப்போம். அடுத்த ஒயரில் வச்சுட்டு செக் பண்ணுறேன். ஸ்பார்க் வரல, அதாவது இது ஷார்ட் ஆகலை, ஆனால் ஃபஸ்ட்டு காயில் ஷார்ட் ஆகிருக்கு. அடுத்த காயில் பார்ப்போம். இது ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓவராக ஸ்டார்ட் ஆகிருக்கு, நிறைய ஸ்பார்க் வருது பார்த்திங்களா. இப்போ நமக்கு இந்த காயில் கோரில் பார்த்திங்கன்னா, நமக்கு 3 காயிலில் 2 காயில் உள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, எரிஞ்சு போயிருக்கு. 1 காயில் தான் நல்லாயிருக்கு, சென்டரில் மட்டும் தான் நல்லாயிருக்கு, மற்ற 2 வந்து எரிஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேக்னட் கேஸை கழட்டி மேக்னெட்டை கழட்டிட்டு மேக்னட் காயிலை செக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி பார்க்க, அது எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக்னட் கேஸை கழட்டிடலாம். அது கீழே ஒரு ஆயில் ட்ரே வச்சுக்கலாம், ஆயில் வந்து கீழே ஊற்றும். ஃபஸ்ட்டு சேஞ்ச் கழிச்சுன்னா கவர் கழுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மேக்னட் கேஸை கழட்டலாம். மேக்னட் கேஸை வெளியே எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம சாக்கெட்லாம் கழட்டி எடுத்துகிட்டு மேக்னட் கேஸை வெளியே எடுப்போம். ஓகே, அதில் வெளியே எடுத்துட்டோம். இந்த காயில் வந்து நம்ம கழட்டி பார்க்குறோம். இதில் வந்து எதுவுமே வந்து எரிஞ்சு போன மாதிரி நமக்கு தெரில. இந்த ஒரு இடம் மட்டும்தான் லைட்டாக கருப்பாக இருக்குது, ஆனால் மற்றபடி எல்லா காயிலுமே கரெக்டாக இருக்குது. இதுவும் வந்து ரொம்பலாம் எரிஞ்ச மாதிரி தெரில. இதில் நம்ம காயில் தீஞ்சு போயிருக்கா, ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம செக் பண்ணலாம். ஒரு சின்ன பேட்டரி இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அந்த காயில் வந்து நமக்கு பார்த்தா தெரியல, தீஞ்சு போகணும்னு தெரியல. லைட்டாக இந்த இடம் மட்டும்தான் கருப்பாக இருக்குது, மற்றபடி எதுவும் தெரியல. நம்ம இதை கன்ஃபார்மாக இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரி எடுத்துங்க. பேட்ரி எடுத்து நெகட்டிவ் பேட்டரியோட நெகட்டிவில் ஒரு கிளிப்பு மாட்டி இல்லை ஒயர் போட்டோ அதை பாடியில் அந்த இன்ஜின் கேஸில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த மூணு லைன் த்ரீ பேஸ் லைன், இந்த த்ரீ பேஸ் லைனில் ஒரு ஒரு காயிலும் நம்ம செக் பண்ணலாம். பேட்டரியோட பாசிட்டிவில் இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நான் அந்த ஒயர் வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு ஒரு ஒயர்ல நம்ம வைக்கும்போது இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆயிருந்தால் காயிலேருந்து புக வரும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. க்ளோஸ் அப்பா கட்டுப்பா. இப்போ நான் ஃபஸ்ட் லைனில் வைக்கிறேன், பார்த்திங்கன்னா காயிலேருந்து புக வருது அந்த இடத்துல, இந்த காயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம சிம்பிளாக 100% காயில் போயிடுச்சுன்றதை ஈஸியாக கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம் அந்த காயில் வந்து போயிடுச்சுன்ட்டு. இதுவே ஒரு நல்லா இருக்கிற காயிலில் இந்த மாதிரி புகை வராது, தெரியுதுங்களா? காயில் ஸ்டார்ட் ஆகிட்டு புகை வரது நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் காயில் தான் போயிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம அந்த காயிலை சேஞ்ச் பண்ணுறோம். நமக்கு தீஞ்சு போன அந்த இடம் தேர்ந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாக்காக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது, அதனால தான் நமக்கு வச்ச உடனே புகை வந்துச்சு, ஹீட் ஆகிடுச்சு அந்த இடம் ஃபுல்லாக. சரி ஓகே, நம்ம இதுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு காயில் அசம்பிளியை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம புதுசாக காயில் பிளேட் வாங்கி வந்துருக்கோம், காயில் அசம்பிளி வாங்கியிருக்கோம். இது கேடிஎம் ஒரிஜினல் ஜெனியூன் தான். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 1211 ரூபா வருது, கம்மி தான் பரவாயில்ல. இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதே காயில் கோர் தான், ரெண்டு சேமு. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு பதிலாக இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஹைட் எல்லாமே ஓகே. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காயில் கோரை நம்ம பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்ப்போம், இது ஷார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகே, டைட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த கிளாம்பு, ஒயரோட கிளாம்பு இருக்கும், அதை டைட் பண்ணுவோம். ஏன்னா இது கரெக்டாக போடணும், இதை போட மாட்டிங்கன்னா மேக்னெட்டில் ஒயர் டச் ஆகிட்டு ஒயர் மொத்தம் கட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை இந்த புஷ்ஷை சோறிடுவோம், அவ்வளோதான். அப்போ நம்ம காயில் கோரை மாற்றிட்டோம் ஃபுல் டைட். இப்போ மறுபடியும் நம்ம பேட்டரி வச்சு இதை செக் பண்ணி பார்த்துருவோம், இந்த காயில் ஷார்ட் ஆகிருக்கா இல்லை நல்லாயிருக்கா. இது புது காயில் தான், இதில் பிரச்சனை வராது. இருந்தாலும் நம்ம புதுசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெமோ காட்டினால அதுக்காக மறுபடியும் எடுத்து போட்டான் பேட்டரியோட எடுத்து ஒரு ஒரு காயிலாக வச்சு செக் பண்ணுறோம். கிட்ட க்ளோஸ் அப்போ கட்டலாம். ஃபஸ்ட்டு ஒரு காயில் வைக்கிறோம், புகை எதுவும் வரல. அடுத்து ரெண்டாவது காயில், புகை எதுவும் வரல. அடுத்து மூணாவது காயில், இப்போயும் புகை எதுவும் வரல. இந்த காயில் வந்து பக்காவாக இருக்குது, 100% ஓகே. ஓகே, இப்போ நம்ம இந்த காயில் வந்து கரெக்டாக இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கேஸ் கட்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, இன்ஜின் கேஸ்லேயும் கேஸ் கட்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், இல்லை இன்ஜினையும் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ புது கேஸ் கட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணிட்டு இன்ஜின் அதில் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம புது கேஸ் கட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். லைட்டாக க்ரீஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அது கேஸில் ஒட்டுறதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நல்லா ஒட்டிக்கிச்சுன்னா அது ஒதுங்காது, நமக்கு போல்டு போடும்போது எதுவும் கிழியாது, ஆயில் லீக்கேஜ் வராது. அதுக்காக தான் க்ரீஸ் போடுறது. க்ரீஸ் போட்டு நல்லா கேஸில் ஒட்டிட்டு அந்த டெவல் பெயின்லாம் கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம மேனட் கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். போல்டு போட்டுருவோம். நம்ம மேனட் கேஸ் சைட் பண்ணிட்டோம். அடுத்து செயின் கார்டு, சின்ன கார்டு போட்டுருவோம். இன்ஜின் அதில் மாற்றிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மேனட் காயிலோட கேபிளை கரெக்டாக ரூட் பண்ணி டேக்லாம் போட்டு மேலே ரெக்டிஃபயர் சாக்கெட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம். ஓகே,
அடுத்து நம்ம ட்ரை போல்ட்டை போட்டு ஆயில் ஃபில்டரை மாற்றிடுவோம். மாற்றிட்டு ஆயில் ஃபில் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டோம், இன்ஜின் எல்லாம் ஊற்றி வச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த காயில் ஒயரை நம்ம ஒயர் வச்சு செக் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல செக் பண்ண மாதிரி ஒரு ஒரு காயிலையும் அதோட ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பாடியை டச் பண்ணி பார்க்கலாம். இதில் ஸ்பார்க் வருது, நல்லா ஹெவியாக வருது, பார்த்தா தெரியும் ஹெவி வோல்டேஜ் வருது. அடுத்து ரெண்டாவது நல்லா ஹெவியாக வருது. இப்போ பாடியில் பார்ப்போம், பாடியில் ஸ்பார்க் வரல, ஒரு காயிலில் வரல. அடுத்த காயிலில் பார்ப்போம், அடுத்துலேயும் வரல. அடுத்ததில் பார்க்கலாம், அதுலேயும் வரல. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ரீசார்ஜ் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக செக் பண்ணுறோம். இப்போ ரெக்டிஃபரோட நம்ம காயில் பிளேட்டோட ஒயரை ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி மல்டிமீட்டர் வச்சு பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் ரீசார்ஜ் வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணுறோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல்ல பார்த்தோன்னா நமக்கு 12.80 தான் வந்தது. இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். வண்டி ஐடிலிங்கில் இருக்குது. நமக்கு ஐடிலிங்லேயே 14.17 வருது. பேட்டரி இன்னும் ரீசார்ஜ் கொஞ்சம் வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு முழுசாக 14.5 வரல. கண்டிப்பாக 14 மேலே வந்தாலே ஓகே, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 14 வோல்ட்டுக்கு மேலே வருது, ரீசார்ஜ் கரெக்டாக வந்துட்டுருக்கு. முதல்ல நமக்கு 12.80 தான் வந்தது அதிகபட்சமாகவே. ஃபுல் ரைஸ் பண்ணும்போதே 12.80 தான் வந்தது. இப்போ நம்ம ஐடிலிங்லேயே நமக்கு 14.20 வரைக்கும் வருது. பிரச்சனை இல்லை, கரெக்டாக ரீசார்ஜ் ஆகும் பேட்டரி. நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். காயில் பிளேட் தான் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு கேடிஎம் டியூக் 200 பேட்டரி ரீசார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்தது. பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகலை. நம்ம எப்படி அதை ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி எப்படி சால்வ் பண்ணோம் சொல்லிட்டு தான் ப்ராப்ளம் ஈஸியாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பஜாஜ் வண்டி பார்க்குற மாதிரி தான், ஒரு ராயல் என்ஃபீல்டு பார்க்குற மாதிரி தான். ஒன்றும் கேட்டால் ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பார்க்குற மாதிரி தான் வச்சுக்கலாம். அது அந்த அளவுக்கு சிம்பிளான வேலை தான் இது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நாங்களும் நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.